ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க, சூப்பரான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நானே இப்போ பச்சரிசி எடுத்துருக்கேன். அரை கிலோ பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னாங்க நான் 100 பாசிப்பருப்பு எடுத்திருக்குங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போங்க ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அரை கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு கரெக்டான அளவுங்க. இப்போ இதை நம்ம கடாயில் போட்டு மிதமான தீ வச்சு லைட்டாக சவக்கிற அளவுக்கு நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ வறுத்த பாசிப்பருப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோடவே போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா ஒரு 5 டைம் நல்லா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க, அரை மணி நேரம் ஊறட்டும் தண்ணியில். இப்போங்க நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கருக்கு இந்த அரிசியை மாற்றிக்கலாங்க. தண்ணி இல்லாமல் நம்ம அப்படியே எடுத்து மட்டும் நம்ம அரிசியை மாற்றிக்கலாம். இப்போங்க குக்கருக்கு பச்சரிசியை மாற்றியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் அரை கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் அளந்துங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோ இருந்தது. எச்சா கொஞ்சமாக மட்டும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. எச்சா பார்த்தீங்கன்னா அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் அரிசி வாங்கும்போது ஒரு கப்பில் போட்டு அளந்து அது ஈக்குவலாக எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம எந்த நான் பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்த கப்பில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுங்க. நம்ம இப்போ நம்ம விசில் விட்டுக்கலாம். இப்போங்க குக்கர் மூடி போட்டு நம்ம 4 விசில் விட்டுக்கலாங்க. சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 விசில் விடுவேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்குன்றதுனால சாதம் பார்த்தீங்கன்னா குழையதாக இருக்கணும். அதனால 4 விசில் விட்டால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம 4 விசில் விட்டதும் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க 4 விசில் விட்டாச்சுங்க. இப்போ விசில் பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. பாருங்கள், ரொம்பவும் தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தை அப்படி இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துட்டோன்னா நம்ம மசிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க இது போல். இப்போ பாருங்கள், சாதத்தை நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இது போல் நல்லா குழைய இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம இப்போ இனிப்புக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ பச்சரிசியும் 100 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்துருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெல்லம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதனால நான் அப்படியே பொடிச்சு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாத்திரத்தில் ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லைங்க, அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போங்க வெள்ளத்தை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டு இந்த நம்ம உடச்சி போட்டுக்கிற வெள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணுங்க. அதனால் நம்ம நல்லா அப்படி ஸ்டவ்வு பார்த்தீங்கன்னா சிம்மிலே வச்சு தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெள்ளெல்லாம் அப்படி கரைஞ்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்க்கவே. இப்போ இந்த டைத்திரங்க நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம இப்போ நல்லா கலந்துக்கலாம். பார்த்தீங்கன்னாங்க ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், வாசனை பார்த்தீங்கன்னா கமக்கமன் இருக்குங்க. இப்போ இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா நான் நெய்யில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டா பொங்கல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க.
மிளகாய் பார்த்தீங்கன்னா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான பொங்கல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் பொங்கலுக்கு இதே மெத்தடில் பொங்கல் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சாய்கஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.